எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ரித்திகேஷ். ஓகே, இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா வந்து திருச்சி போகிறோம். திருச்சியில் எங்கன்னா வந்து மங்கள் மங்கள் போகிறோம். ஆமாம், வந்து வரலட்சுமி பூஜை வருது, அதுக்காக வந்து நம்ம சில திங்ஸ்லாம் வாங்கணும். இன் டைம் லாஸ்ட் டைம் கூட நாங்கள் ஒரு மாதிரி பண்ணியிருந்தோம், அதை வந்து நான் ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோவில். இந்த டைம் வந்து வரலட்சுமியோட ஐடால் மாதிரி வாங்கி முகம் மட்டும் செட் பண்ணி டெக்கரேட் பண்ணுற மாதிரி வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து போகிறோம். நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டானதாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். நல்லதாக பார்த்து வாங்கிட்டு வரலாம். வரலட்சுமி பூஜை ஷாப்பிங் தான் இதை வந்து சொல்லலாம். மங்கள் மங்கள் போகிறோம். வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட ஒரு ரீசன். ஓகே, வாங்க வீடியோ கொள்ள போகலாம். லெட்ஸ் கோ. ஓகே, மங்கள் மங்கள் கிட்டே வந்தாச்சு. இந்த வழியாக நடந்து போனால் வந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து மங்கள் மங்கள் வந்துடும். ஏன்னா இதுக்குள்ளனா வந்து வண்டி எதுவும் போகாது. ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா 12:50 ஆகிடுச்சு. எதுவுமே சாப்பிடல, ஏன்னா லஞ்ச் வந்து மதியம் சாப்பிடல. அதனால் வந்து பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு மங்கள் மங்கள் பக்கத்துலே, அங்கே வந்து சமோசா சன்னாவும் ஒரு டீயும் வாங்கி குடித்தோம். ஓகே, மங்கள் மங்களுக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் வந்து மங்கள் மங்களோட என்ட்ரன்ஸே. ஓகே, இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸே எப்படி இருக்கும்னா வந்து பிளாஸ்டிக் மாலை அந்த மாதிரி நிறையா இருக்கும். பூ, பிளாஸ்டிக் பூ அந்த மாதிரி வந்து நிறைய வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பிளேட்ஸ், கப்ஸ், ஸ்பூன்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் ஜார் எல்லாமே இருக்கும். ஓகே, நம்மளோட வரலட்சுமி பூஜை இதுக்கு வந்து இந்த ஐடால் தான் வாங்கியிருக்கேன். ஐ திங்க் வந்து நான் இது வந்து நம்ம வரலட்சுமி பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ ஷாப்பிங் வீடியோ வந்து நான் ரிலீஸ் பண்ணுவேன். இந்த சைடில் பார்த்திங்கன்னா வந்து பித்தளைகளில் வந்து சாமி சிலைகள் வந்து அதிகமாகவே இருக்குது. இது வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்து தேர்ட் ஃப்ளோர், இது வந்து தேர்ட் ஃப்ளோரில் இந்த செக்ஷன் இருக்குது, சாமி சிலை செக்ஷன். நகைகள் எல்லாமே வந்து கிரீடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. இது வரலட்சுமி பூஜை டைம்னால இந்த மாதிரி ஐடால்ஸ் எல்லாமே அதிகமாக வாங்கிட்டு இருக்கிறதுனால வந்து எனக்கு பிக் சைஸ் வந்து ஒன்று தான் கிடச்சிச்சு. மற்றபடி இன்னும் கொஞ்சம் சைஸஸ் இருக்குது, அதாவது எல்லாம் அதுக்கு மாதிரி இதுக்கு கீழே குட்டி குட்டியாக தான் சைஸஸ் இருக்குது. பட் நான் அதுக்குள்ளே வந்து பெருசு வாங்கிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து குட்டி, உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, பட் ஆனால் இது வந்து குட்டி. நான் ஃபஸ்ட்டு அந்த பிங்க் கலர் காட்டினது கொஞ்சம் பெருசு.
இங்க செகண்ட் செக்ஷன்ல வந்து கவரி நகைகள் அதிகமா இருந்துச்சு. இது வரலட்சுமி பூஜை டைம்னால வந்து வரலட்சுமி சாமி அப்படியே செட் பண்ணி அழகா வந்து வச்சிருந்தாங்க. கை கால் எல்லாத்துக்குமே வந்து மாலை எல்லாம் போட்டு கிரீடம் வச்சு நிறைய சூப்பராகவே இருந்துச்சு. ஓகே, என்னோடய ஷாப்பிங் முடிச்சு நான் தேவையான ஆக்சசரிஸ் அப்படிலாம் வரலாட்டி வாங்கிட்டேன். நான் ஒரு வீட்டில் போய் காட்டுறேன் என்ன நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு. நான் வந்து வரலட்சுமி ஐடால் வாங்கினது மட்டும்தான் காட்டினேன், மற்றது எதுவும் காட்டலை. நான் வீட்டில் போயிட்டு என்னென்ன வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, மங்கள் மங்கள் விட்டு கிளம்பியாச்சு. நான் வந்து மங்கள் மங்கள் வெளி செக்ஷன் போனேன், அதையுமே வந்து நான் காட்டியிருப்பேன். இன்னும் வந்து சாப்பிடல, ஒரு நல்ல ஹோட்டலாக போய் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். ஓகே, இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னா வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பார்வதி பவன் வெஜ் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். ஓகே, நம்ம வந்து பாவ் பாஜியும் கோபி ஃப்ரைடேஸும் சொல்லியிருக்கோம், வெஜ் ஃப்ரைடேஸ். நாங்கள் ஹோட்டல்லேருந்து கிளம்பிட்டோம், இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து வீட்டுக்கு தான் வேறு எங்கேயும் போகல. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிட்டு நம்ம வ்ளாகை முடிச்சுக்கலாம். நம்ம வந்து மங்கள் மங்கள் போயிட்டு வந்தாச்சு. நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, வந்து மங்கள் மங்கள் இந்த ஐடால் பார்த்துருப்பீங்க, வரலட்சுமி ஐடால், வரலட்சுமி ஐடால். நான் இதை வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு வீடியோவாக எடுத்து காட்டுறேன். நம்ம என்ன வாங்கிருக்கோம்னா முக்கியமானது, வரலட்சுமி பூஜைக்கு சாமிக்கு வந்து தாலி வாங்கியிருக்கோம். என்னன்னா வந்து இந்த மாதிரி வந்து தாலி வாங்கி போட்டால் வந்து நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து பட்டை தாலி மாதிரி. வரலட்சுமி பூஜை விலாக நான் கன்ஃபார்மாக வந்து போட்டிருப்பேன், நான் சொன்ன மாதிரி வந்து போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் தான் இது வந்திருக்கும். அப்போ வந்து இதை நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதை நார்மலாக வந்து ஒரு செயின்லேயோ இல்லை
கயிறுலையோ மஞ்சள் கயிறுலையோ இல்லை நம்ம மண் கயிறை வந்து மஞ்சளாக நினச்சி போடுவோம்ல அந்த மாதிரி கூட இதை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சாமிக்கு மூக்குத்தி இது ஒன்று. நெக்ஸ்ட் இது வந்து நம்ம அங்கே வாங்கலை பட் ஆனால் அங்கே நிறைய டிசைன் போட்ட மாதிரி இருந்துச்சு. இது எதுக்குன்னா வந்து சாமியோட கழுத்தில் இந்த இடத்துல ஒட்டுறதுக்கு, ஏன்னா வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது கழுத்து தனியாக தெரியக்கூடாதுனால இதை ஒட்டினா வந்து அதிகமாக தெரியாது மறைச்சிக்கும் அப்படின்னால இது ரெண்டு வாங்கியிருக்கேன் அவ்வளோதான். இப்போதைக்கு நான் இதை தான் வாங்கினேன் மற்றபடி எதுவும் வாங்கலை. மங்கள் மங்களில் இது மட்டும்தான் நான் வாங்கலை, இது வாங்கிறதுக்கு தான் மெயினாக மங்கள் மங்களே போனது. ஓகே இதே போல் உங்களை வேற விட சந்திக்கிறேன். பபாய் உங்கள் ரிதிகேஷ். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒரு சீரியல். பபாய்.